நடிகை மேனகா. இவர் தென்னிந்திய மொழி திரைப்படங்களில் முன்னணி கதாநாயகியாக நடித்து வரும் நடிகை கீர்த்தி சுரேஷின் அம்மா என்பது நம் அனைவரும் அறிந்த ஒன்றே. அத்தோடு இவர் ரஜினியோடு இணைந்து நெற்றிக்கண் உள்ளிட்ட 1-2 தமிழ் படங்களில் மட்டுமே நடித்திருந்த போதிலும் மலையாள சினிமாவில் எண்ணற்ற திரைப்படங்களில் நடித்து கேரள திரையுலகின் 80களில் ஒரு முன்னணி கதாநாயகியாக வலம் வந்தவர் என்பது நம்மில் பலரும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இவ்வாறு கேரள சினிமாவில் முன்னணி நட்சத்திரமாக இருந்த மேனகாவின் தோற்றம் மற்றும் அவரின் ஸ்டைலை பார்த்து நிச்சயம் அவர் ஒரு கேரள பெண்தான் என்று யாரும் நினைத்தால் அது முற்றிலும் தவறான ஒன்று. ஏனெனில் மேனகா முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை பூர்வீகமாய் கொண்ட ஒரு தமிழ் பெண் தான். இப்படி தமிழ் பெண்ணான மேனகா தன் முதல் படத்தை தமிழ் திரையுலகிலேயே தொடங்கிய நிலையில் பின் எவ்வாறு மலையாள சினிமாவில் நுழைந்து தன் திறமையை வெளிப்படுத்தி அதன் பொருட்டு ஒரு முன்னணி கதாநாயகியாக வலம் வர தொடங்கினார், அப்படி கேரள சினிமாவில் ஒரு முன்னணி நடிகையாக மேனகா வலம் வர தொடங்கிய போது ஏன் ஒருதலை ராகம் சங்கரோடு வெகுவாக இணைத்து பேசப்பட்டார், அதன் காரணமாக ஒரு கட்டத்தில் ஒருதலை ராகம் சங்கரை திருமணம் செய்ய சொல்லி மேனகாவை யார் மற்றும் எதற்காக நிர்பந்தித்தனர், இப்படி 80களில் கேரள சினிமாவில் ஒரு முன்னணி நட்சத்திரமாக மேனகா ஜொலித்துக் கொண்டிருந்த போது ஏன் திடீரென்று ஒரு குறுகிய காலத்திலேயே சினிமாவை விட்டு முழுவதுமாக விலகும்படியானார் என பல கேள்விகளுக்கு சுவாரஸ்யமான மற்றும் பலரும் அறியாத தகவல்களை தான் நாம் இந்த பதிவில் காண இருக்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள நாகர்கோவில் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட மேனகா 1963 ஒரு நடுத்தர தமிழ் பிராமண குடும்பத்தில் ஆசிரியர் பெற்றோருக்கு மகளாக பிறந்துள்ளார். கணித ஆசிரியர்களாக இருந்த மேனகாவின் பெற்றோர் சென்னையில் பணிபுரிந்து வந்த காரணத்தால் மேனகா தன் கல்வி படிப்பை சென்னையிலேயே படித்து வந்துள்ளார். இவ்வாறு மேனகா சென்னையில் படிக்கும் போது அவரின் தந்தையிடம் பயின்ற மாணவர் ஒருவரின் மூலமாக வியட்நாம் வீடு சுந்தரம் அவர்களின் அறிமுகம் மேனகாவின் பெற்றோருக்கு கிடைத்துள்ளது. இதனையடுத்து மேனகாவை கண்ட வியட்நாம் வீடு சுந்தரம் தனக்கு தெரிந்த படக்கம்பெனி தன் படத்திற்கு கதாநாயகியை தேடி வருவதாகவும் மேனகா அதற்கு பொருத்தமாக இருப்பதாகவும் தெரிவித்து மேனகாவை சினிமாவில் நடிக்க வைப்பீர்களா என்று அவரது பெற்றோரிடம் கேட்டுள்ளார். சினிமா வாசனையே இல்லாத மேனகாவின் பெற்றோர் சுந்தரம் இவ்வாறு கேட்டதும் சற்று யோசித்து பின் ஒருவாறு சம்மதம் தெரிவித்துள்ளனர். இப்படியாக வியட்நாம் வீடு சுந்தரம் அவர்களின் சிபாரிசில் 1980 ராமாயி வயசுக்கு வந்துட்டா எனும் தமிழ் படத்தில் கதாநாயகியாக அறிமுகமாகியுள்ளார் மேனகா. அறிமுகமான முதல் படமே மேனகாவுக்கு வெற்றி படமாக அமைந்ததோடு அந்த படத்தில் மேனகாவின் நடிப்பும் சிறப்பாக இருந்தது. இதனையடுத்து மேனகாவின் நடிப்பை பார்த்து வியந்த நடிகை ஸ்ரீவித்யா தனக்கு தெரிந்த மலையாள இயக்குனர் ஜார்ஜ் என்பவரிடம் அவரின் அடுத்த படத்திற்கு மேனகாவின் பெயரை பரிந்துரை செய்துள்ளார். இதனையொட்டி மலையாள திரையுலகில் அடியெடுத்து வைத்த மேனகா தன் முதல் படத்திலேயே தனது தோற்றம் மற்றும் தன் இயல்பான நடிப்பை கொண்டு கேரள மக்களை மிகவும் கவர செய்ய அடுத்தடுத்து பல மலையாள படங்களில் நடிக்கும் வாய்ப்பை பெற்றுள்ளார். இவ்வாறு கேரள சினிமாவில் மேனகா நடிப்பில் வெளிவந்த ஓபோல் என்ற படம் மிகப்பெரிய வெற்றியடைய மிக குறுகிய காலத்திலேயே நட்சத்திர அந்தஸ்தை அடைந்துள்ளார் மேனகா. இந்த படத்தில் மேனகாவின் நடிப்பு கேரள மக்களுக்கு மிகவும் பிடித்து போகவே மேனகாவை ஓபோல் அதாவது மலையாளத்தில் அக்கா என்றே இன்று வரை அன்போடு அழைத்து வருகின்றனர். இவ்வாறு மலையாள படங்களில் தொடர்ந்து நடிக்க தொடங்கிய மேனகா அவ்வப்போது ஒரு சில தமிழ் படங்களிலும் நடித்து வந்துள்ளார். அவற்றுள் தூக்குமேடை, ஓம் சக்தி, கீழ்வானம் சிவக்கும், நெற்றிக்கண், சாவித்திரி போன்றவை குறிப்பிடத்தக்கவை. இதில் ரஜினிக்கு ஜோடியாக நெற்றிக்கண் படத்தில் நடித்த மேனகா அந்த படத்தில் இடம்பெற்ற பாடல் ஒன்றின் ஷூட்டிங் ஊட்டியில் நடந்து கொண்டிருந்த போது அந்த பாட்டுக்குரிய லிப் மூமெண்ட்டை மேனகா சரியாக கொடுக்காத காரணத்தால் டான்ஸ் மாஸ்டரிடம் திட்டு வாங்கி அழுதுள்ளார். இதனை கண்ட ரஜினி உடனே மேனகாவை அழைத்து என்னை கூட பலர் திட்டியிருக்காங்க, கிண்டல் செய்திருக்காங்க, இது போன்ற பேச்சுக்களை நம் வளர்ச்சிக்கான படிகளா எடுத்துக்கணும்னு ஊக்கம் கொடுத்திருக்கிறார். இதனை கேட்டு சற்று உற்சாகம் அடைந்த மேனகா அடுத்த டேக்கில் அந்த பாட்டிற்குரிய சரியான லிப் மூமெண்ட்டை கொடுத்து ஷாட்டை ஓகே செய்துள்ளார். இப்படி ஒரு முறை ரஜினியின் ஆதரவான பேச்சை பெற்ற மேனகா மற்றும் ஒரு முறை இன்னொரு ஜாம்பவானின் ஆதரவையும் பெற்றுள்ளார். அவர் வேறு யாரும் இல்லை, அவர்தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். நீதிபதி என்ற படத்தில் சிவாஜிக்கு மகளாக மேனகா நடித்த போது ஒரு நாள் ஷூட்டிங்கின் போது மேனகாவிற்கு மிகவும் சுமாரான மேக்கப் போடப்பட்டுள்ளது. தான் ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்ட் தான் என்பதால மேனகாவும் இதை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்க மேனகாவை பார்த்த சிவாஜி, என் பொண்ணுக்கு இதுதான் காஸ்டியூமா, இன்னும் 10 நிமிஷத்துல மேனகாவிற்கு கிராண்டா காஸ்டியூம் பண்ணிவிடணும் என்று படக்குழுவினிடம் கோபமா கத்தியுள்ளார். இதையடுத்து அடுத்த 10 நிமிடத்திலேயே மேனகாவின் லுக்கும் ட்ரெஸ்ஸும் மாற்றப்பட்டுள்ளது. இவ்வாறு ஜூனியர் நடிகர்களும் திரையில் நல்லா தோன்ற வேண்டும் என்று அக்கறை எடுத்துக்கொண்ட சிவாஜியின் மனதை கண்டு வியந்துள்ளார் மேனகா. இப்படி பல நல்ல உள்ளங்கள் மேனகாவின் சினிமா வாழ்க்கையில் வந்து போக மேனகா திரைத்துறையில் மெல்ல மெல்ல வளர்ந்து வரும்படி ஆனார். இவ்வாறு மேனகா தன் திரைப்பயணத்தில் சற்று மேலே பறக்க தொடங்கிய நேரத்தில் திடீரென்று மேனகாவின் தந்தை ஒரு விபத்தில் சிக்கி பின் அதில் சிகிச்சை பலனளிக்காமல் இறக்கும்படி ஆனார். இதனையடுத்து மிகுந்த வேதனையடைந்த மேனகா சில காலம் படங்களில் நடிப்பதில் ஆர்வம் காட்டாது இருந்துள்ளார். அதன் காரணமாக சில
படங்களில் நடிப்பதையும் தவிர்த்து வந்துள்ளார். இந்நிலையில்தான் மேனகாவின் தந்தை இறந்ததாலும் மேனகாவின் தாயும் வேலை செல்லாத நிலை இருந்ததாலும் குடும்ப பாரம் முழுவதும் மேனகாவின் தலையில் வந்து வீழ்ந்துள்ளது. இதனையடுத்து அப்பாவின் பிரிவிலிருந்து தன்னை ஒருவாறு தேற்றிக் கொண்ட மேனகா மீண்டும் சினிமாவில் கவனம் செலுத்த துவங்கியுள்ளார். இவ்வாறு தன் பயணத்தை மீண்டும் துவங்கிய மேனகா தமிழ் சினிமாவை காட்டிலும் மலையாள சினிமாவிலேயே அதிக கவனம் செலுத்த தொடங்கியுள்ளார். இந்நிலையில்தான் மலையாள சினிமாவில் மேனகாவிற்கு நல்ல ரோல், நல்ல டீம், பெரிய ஹிட்னு அடுத்தடுத்து அமைய கேரள மக்கள் மேனகாவை கொண்டாட துவங்கியுள்ளனர். இச்சமயத்தில் தான் கேரள சினிமாவின் சூப்பர் ஸ்டாராகவும் ரொமான்டிக் ஹீரோவாகவும் அறியப்பட்ட ஒருதலை ராகம் சங்கரோடு இணைந்து பல படங்களில் நடிக்க துவங்கியுள்ளார் மேனகா. கேரள திரையுலகில் எவர்கிரீன் ஹீரோ பிரேம் நசீருக்கு அடுத்ததாக குறிப்பிடத்தக்க ரொமான்டிக் ஹீரோவாக வலம் வந்தவர் தான் நடிகர் ஒருதலை ராகம் சங்கர். இவர் தமிழில் 1980 வெளியான ஒருதலை ராகம் படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகில் அறிமுகமானது போல அதே ஆண்டு மஞ்சள் விரிஞ்ச பூக்கள் என்னும் படம் மூலமாக மலையாளத்திலும் அறிமுகமானவர். தமிழில் இவர் நடித்த ஒருதலை ராகம் படம் 365 ஓடி தமிழ் திரையுலகில் சாதனை படைத்தது போல மலையாளத்தில் இவரது நடிப்பில் வெளிவந்த மஞ்சள் விரிஞ்ச பூக்கள் படமும் 200 ஓடி சாதனை படைத்தது. இவ்வாறு ஒரே ஆண்டில் தன் முதல் படத்தின் மூலமாக தமிழ் மற்றும் கேரள பட உலகில் பிரபலமான சங்கர் ஒரே சமயத்தில் இரு பட உலகிலும் மிகவும் தேடுதலுக்குரிய நடிகராகவும் மாறியவர். இருப்பினும் தமிழில் 1-2 படங்கள் மட்டுமே சங்கருக்கு கை கொடுத்த நிலையில் மலையாள உலகம் இவரை வாரி அணைத்துக் கொண்டது. இதனையடுத்து கேரள சினிமாவில் எண்ணற்ற படங்களில் நடிக்க துவங்கிய சங்கர் ஒரு கட்டத்தில் கேரள திரையுலகின் அடுத்த சூப்பர் ஸ்டாராகவும் மாற ஆரம்பித்துள்ளார். அத்தோடு இவரது பெரும்பாலான படங்கள் ரொமான்டிக் படங்களாகவே இருந்து வந்த காரணத்தால் அன்றைய கேரள சினிமாவின் ரொமான்டிக் ஹீரோவாகவும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வந்துள்ளார். இந்நிலையில் தான் சங்கரும் மேனகாவும் இணைந்து பல படங்களில் நடிக்க ஆரம்பிக்க கேரள மக்களுக்கு இவர்களது ஜோடி மிகவும் பிடித்து போக ஆரம்பித்துள்ளது. இதனையடுத்து மலையாள சினிமாவின் 80களில் கேரள மக்களின் அபிமானம் பெற்ற மிக சிறந்த காதல் ஜோடிகளாக மேனகாவும் சங்கரும் மாற ஆரம்பித்துள்ளனர். எப்படி பிரேம் நசீர் ஷீலா ஜோடி மற்றும் மது ஸ்ரீவித்யா ஜோடி கேரள சினிமாவில் பிரபலமானதோ அதே போன்று இவர்களது ஜோடியும் மிகவும் பிரபலம் அடைய ஆரம்பித்துள்ளது. இதனையடுத்து இவர்கள் இருவரும் ஜோடி சேர்ந்து 10 படங்களில் தொடர்ந்து நடிக்க துவங்கியுள்ளனர். இப்படி இவர்களது ஜோடி கேரள மக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றிருந்த நேரத்தில்தான் மேனகா சங்கரோடு இணைந்து ஒரு படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போது அந்த படத்தின் தயாரிப்பாளரும் தன் நண்பருமான சுரேஷ்குமார் என்பவரை மேனகாவிற்கு அறிமுகம் செய்துள்ளார் நடிகர் சங்கர். இப்படி சங்கரால் மேனகாவிற்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்ட சுரேஷ்குமார் வேறு யாரும் இல்லை, அவர்தான் மேனகாவின் வருங்கால கணவர். இவ்வாறு சுரேஷ் மேனகாவிற்கிடையே முதல் சந்திப்பு நடந்த நிலையில் அதற்கடுத்து அடிக்கடி அவர்கள் இருவரும் சந்தித்துக் கொள்ளும்படி ஆனது. இப்படியே இவர்களின் சந்திப்பு இருந்து வந்த நிலையில் ஒரு கட்டத்தில் மேனகாவிற்கு சுரேஷின் மீது பிரியம் ஏற்பட ஆரம்பித்துள்ளது. சுரேஷிற்கும் ஆரம்பத்திலிருந்தே மேனகாவின் மீது பிரியம் இருந்து வந்த நிலையில் இரு வீட்டாரின் சம்மதத்தோடு மேனகா சுரேஷின் கல்யாணம் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இப்படி நடிகை மேனகா கேரள உலகில் ஓர் உச்ச நடிகையாக இருந்தபோது தயாரிப்பாளர் சுரேஷோடு திருமணம் நிச்சயம் செய்யப்பட அந்த செய்தி கேரளாவெங்கும் காட்டு தீ போல பரவ தொடங்கியுள்ளது. இவ்வாறு இவர்களது திருமண செய்தி மேனகாவின் ரசிகர்களை எட்டிய போது அவர்கள் மேனகாவின் மீது மிகவும் அதிருப்தி அடைந்துள்ளனர். ஏனெனில் நடிகை மேனகா பெரும்பாலும் நடிகர் சங்கரோடு இணைந்தே அதிக படங்களில் நடித்து வந்த காரணத்தாலும் அவர்களது ஜோடி பொருத்தம் ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்திருந்ததாலும் அது மட்டுமின்றி இவர்கள் இருவருக்கும் இடையே நிஜமாகவே காதல் இருந்து வந்ததாக சில ரசிகர்கள் நினைத்த காரணத்தாலும் நடிகை மேனகா நடிகர் சங்கரையே திருமணம் செய்து கொள்வார் என்று அவர்கள் எதிர்பார்த்திருந்த நிலையில் மேனகாவின் இந்த முடிவு அவர்களை மிகவும் வருத்தமடைய செய்துள்ளது. இதனை வெளிப்படுத்தும் விதமாக சில ரசிகர்கள் தங்களது விருப்பத்தை கடிதம் மூலமாக மேனகாவிற்கு தெரியவும் படுத்தியுள்ளனர். இருப்பினும் படம் வேறு, வாழ்க்கை வேறு என்று சரியாக புரிந்து வைத்திருந்த மேனகா 1987 குருவாயூர் கோவிலில் சுரேஷ்குமாரை திருமணம் செய்து கொண்டார். அத்தோடு படத்தில் நடிப்பதிலிருந்தும் முழுவதுமாக விலகும்படி ஆனார். இவ்வாறு 80களில் கேரள சினிமாவில் ஒரு காதல் புறாவாக மட்டுமின்றி தனது சிறப்பான நடிப்பின் மூலமாக முன்னணி கதாநாயகியாக வலம் வந்த மேனகா சினிமாவிலிருந்து முழுவதுமாக வெளியேறி குடும்பத்தை கவனிக்கும்படி ஆனார். மேனகாவின் திரைவாழ்க்கை என்பது 80 தொடங்கி 86 முடிவு பெற்ற ஒரு குறுகிய கால பயணம் என்ற போதிலும் மலையாளத்தில் மட்டும் 116 படங்களிலும் தமிழில் 16 படங்களிலும் நடித்து சாதனை படைத்துள்ளார். அது மட்டுமின்றி கேரளாவின் முன்னணி நட்சத்திரங்களாயிருந்த மம்புட்டியுடன் 18 படங்களிலும் மது மோகன்லால் உட்பட அன்றைய உச்ச நடிகர்கள் அனைவருடனும் நடித்துள்ளார் மேனகா. இப்படி ஒரு குறுகிய காலத்திலேயே மேனகா ஒரு உச்ச நடிகையாக மாறியதற்கு காரணம் அவரது சிரிப்பும் அழகும் எளிமையான தோற்றமும் தான். இவ்வாறு சிறந்த நடிகையாக மேனகா வலம் வந்த நேரத்தில் எந்த ஒரு படத்திலும் கிளாமர் ரோலில் மேனகா நடிக்காத காரணத்தால் மேனகாவின் நடிப்பு அனைத்து தரப்பினராலும் வரவேற்புக்குரியதாக இருந்துள்ளது.